பிரபஞ்சமே இருக்கிறது. இப்போ இது வந்து என்னன்னு சொல்லி சொன்னால், அது இருக்கிறது தெரியாமல் இருக்கிறதா உண்மை, அது வெளிப்படையாக தெரிகிறது வந்து நம்ம கன்சீவ் பண்ணுறதா. உதாரணமாக வந்து இது எல்லாமே வந்து ஒரு ஒரு நீங்கள் இதெல்லாம் வந்து என்னன்னு சொல்லி சொன்னால், நமக்கு அந்த இப்படி இதெல்லாம் வந்து என்னன்னு சொன்னால், நம்ம வந்து மனசே வந்து நிறைய விஷயங்களை கண்டுபிடிச்சி அதுக்கு ஒரு ரூல்ஸுக்குள்ளே அடக்கணும்னு சொல்லி பார்க்குறோம். அது இப்போ இது வந்து நம்ம எந்த வகையில் நமக்கு சால்வ் பண்ணுதுங்கிற பார்த்துட்டோம்னு சொல்லி சொன்னால், இப்போ அது இருக்குது அது பொய் கிடையாது. இப்போ அது இப்போ அதை நம்ம கண்டுபிடிச்சி இது நம்ம ஏன் இருக்குதுன்னு சொல்லி சொன்னால், இப்போ இறைவனே படைச்சாருன்னு நம்ம சொல்ல கருத்து சொல்கிறோன்னு வச்சுக்கிடுங்களேன், அது நம்ம வெரிஃபை பண்ண முடியாது. இல்லை தானாக உண்டாச்சுதுன்னு சொல்லி சொன்னால் நம்ம வெரிஃபை பண்ண முடியாது. அதெல்லாம் வந்து நமக்கு மீறின ஒரு விஷயம் அது. இப்போ நமக்கு எதுன்னு சொல்லி சொன்னால், எது இப்போ நமக்கு நேச்சுரலாக எக்ஸ்ப்ரெஸ் ஆகிருக்குதோ, எக்ஸ்ப்ரெஸ் ஆகிறது வந்து வெளிப்படையாக தெரியுது. அப்போ வெளிப்படையாக தெரிஞ்சதை டீல் பண்ணும் பொழுது தான் கொஞ்சம் நம்ம வந்து நம்ம கொஞ்சம் ரிலேட்டடாகவும் நம்ம கொஞ்சம் சம்மந்தப்பட்ட அளவில் நம்ம டீல் பண்ண முடியும். நமக்கு ரிலேஷன் நம்ம எக்ஸ்ப்ரெஷனுக்கு முந்தின பகுதியையும் நான் டீல் பண்ணுறோம்னு சொல்லி சொன்னால், சில பகுதியை டீல் பண்ண முடியும், சிலதை டீல் பண்ண முடியும். ஓகே, ஒரு மொழியை கற்றுக்கணும்னா கூட வந்துட்டு குறைஞ்சபட்சம் ஒரு 2 வருஷம் வேணும், கொஞ்சம் பாண்டித்யம் வேணுன்றது, பாண்டித்யத்தை அடையிறதுக்கு. இல்லாட்டி அது வந்துட்டு மற்றவர்களால் ஏளனத்துக்கு உண்டான மொழி ஆகிடும். அப்படி இருக்கும்போது இந்த புரிந்து கொள்ளுதல் எப்படி வந்துட்டு ஒரு சாதாரணம் இருக்கு முன்பின் தெரியாத, இந்த ஆன்மீகம் என்றால் என்ன என்றே தெரியாத ஒரு நபருக்கு புரிந்து கொள்ளுதை எப்படி புரிய வைக்கப் போகிறீர்கள், புரிய வைக்கிறீர்கள், அதை புரிந்து கொள்ள விரும்புகிறேன். அதாவது இது வந்து ஆன்மீகத்தில் தெரியாதவங்களுக்கு நம்ம புரிஞ்சுக்கிட்ட கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா நம்ம கொஞ்சம் ஏற்கனவே முயற்சி பண்ணி அந்த முயற்சியில் பலன் இல்லையேன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு மட்டும்தான் இது புரிஞ்சுக்கிட்டதுக்கு வாய்ப்பு இருக்குது. எடுத்து ஏன்னா அது வந்து இப்போ முயற்சிகள் பண்ணுறதுக்கு எத்தனை விதமான வழிமுறைகள், எத்தனை விதமான இயக்கங்கள்லாம் முயற்சிகளை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அதனால் அதே வேலையை நாமளும் பண்ணிகிட்டு இருந்தோன்னு சொன்னால் அது தேவையில்லை. அதே ஆனால் அதே நேரத்தில் இதை சொல்கிறதுக்கும் ஒருத்தர் வேணும். அதனால் என்னன்னு சொல்லி சொன்னால், இப்போ நீங்கள் இருந்தால் எத்தனையோ முயற்சி பண்ணிட்டீங்க, அந்த முயற்சியினுடைய இயலாமையை புரிஞ்சுக்கிடுங்கன்னு சொல்லும் பொழுது, அப்போ நம்ம வந்து நம்முடைய முயற்சியை நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டால் போதும். நம்முடைய முயற்சி தவறானது, இது எப்படி இவ்வளோ நாள் முயற்சி பண்ணாலும் இது கொண்டு சேர்க்க வேண்டிய இடத்துக்கு சேராது, திருப்பி திருப்பி அந்த இருந்த இடத்துலே தான் இருக்க வச்சுக்கிட்டு இருக்கோம். முயற்சி பண்ணணும்னு சொல்லி சொன்னால் நமக்கு எங்கேயோ போகிற மாதிரி தெரியும், ஆனால் எங்கேயும் போயிருக்க மாட்டோம். அப்போ நம்ம முயற்சி வந்து பண்ணுறது வந்து தவறுங்கிறத நம்ம எப்போ புரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால், நம்ம ஒவ்வொரு தடையும் நம்ம பண்ணும்போது திருப்பி திருப்பி நம்ம அதே பண்ணுறதுக்கு நம்ம அனுபவம் தானே, நம்ம அனுபவம் தான் சொல்லணும். நம்ம இதில் வந்து நம்ம வந்து செய்கிறதுக்கு எதையாக ஒன்று கொடுத்துட்டோன்னு சொல்லி சொன்னால் பழையபடி அந்த முயற்சிக்கு உங்களுக்கு தூண்டுற மாதிரி ஆயிடும். இப்போ வந்து நான் யாருன்னு விசாரித்தா நீ கண்டுபிடிச்சிடலான்னு நம்ம சொல்லிட்டோன்னு சொன்னால் ரொம்ப சந்தோஷம், நான் யாருன்னு விசாரிக்கிறேன்னு சொல்லி பழைய முயற்சி கையில் எடுத்துருவோம். இப்போ இது என்னன்னு சொல்லி சொன்னால், முயற்சிக்கு நாம் இன்னும் கொஞ்சம் அதுக்கு ஒரு வலு சேர்க்குற மாதிரி ஆயிடும். நீ எந்த முயற்சி பண்ணாலும் நடக்காதுன்னு சொல்லும் பொழுது இது என்னன்னு சொல்லி சொன்னால், அந்த காலத்தில் வந்து எளிமையாக சொன்னது எப்படி சொன்னாங்கன்னு சொன்னால், சரணாகதிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. எல்லாமே அவன் செயல்னிட்டு சொல்லி கொடுக்கும்போது இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம இழந்துடுறோம். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி தான் வந்து பிரச்சனையாக இருக்குது. இப்போ நம்ம வந்து அறிவுபூர்வமாக அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம அதை வேண்டான்னு சொல்லி விடுறோம். அந்த அறிவுபூர்வமாக இது பண்ணுறது நம்ம விசாரித்து நம்ம வந்து இந்த இதுதான் பிரச்சனைங்கிறது, நம்ம முயற்சி தான் பிரச்சனையாக இருக்குங்கிறது, இந்த முயற்சி வந்து தப்புங்கிறத புரிஞ்சுக்கிடணும். முயற்சி தப்புங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னால் அது வேலை செய்யும். முயற்சிக்கு ஸ்கோப் இருக்குன்னு நினைக்கிற வரைக்கும் அது இதுக்கு ஏதாவது உபாயத்தை தான் தேட சொல்லும். இது இப்படி செய்கிறக்கு போல இன்னொரு மாதிரி செய்கிறக்கு வழி இருக்காங்கிற மாதிரி வந்துடும். அதனால் உண்மையில் வந்து இது நமக்கு நம்மளே நம்ம வந்து பல முறை நம்ம தோல்வி அடைஞ்சு இவ்வளோ தூரம் நம்ம தோல்வி அடைகிறோம, இன்னும் நமக்கு வந்து சரியான இடத்தை கண்டுபிடிக்க முடியலையே ஏன்னு சொல்லி நமக்கு நாமளே ஒரு நம்முடைய ஆதங்கப்பட்டு வரும்பொழுது தான் அப்போ நம்ம முயற்சியை நம்ம க்வெஸ்சன் பண்ணுறோம். இப்போ முயற்சியை க்வெஸ்சன் பண்ணி முயற்சியில் தப்புங்கிறத கண்டுபிடிக்கும் பொழுது அதுக்கப்புறம் நம்ம செய்கிறதுக்கு தோணாது. முயற்சிங்கிறத தப்பு நீ கண்டுபிடிக்கணும், கண்டுபிடிக்க முடியலைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இதை வேற ஏதாவது வழியில் இதுக்கு இது வழி கொடுக்குறது கூடியது. நம்ம முயற்சி எப்படி தப்பாக நடக்குது, முயற்சினால ஏன் சால்வ் பண்ண முடியலங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் கண்டுபிடிச்சிட்டா பிரச்சனை. அப்படி என்ன நீங்க சொல்ல வர்றது வந்து இந்த ரமணர்து ஜெகேது இந்த புத்தத்தை எல்லாம் விரக்தியோட உச்ச கட்டத்தில் தான் இந்த புரிந்து கொள்ளுதல் என்பது நிகழுமா? தன்னால் ஒன்றுமே முடியாத இந்த முயற்சிகள் எல்லாமே வந்து ஒரு
ஒரு மாயை, அது அதனால் ஆகக்கூடியது ஒன்றுமே இல்லை என்று நிகழ்வது நிகழ்வதற்கு இந்த மூன்று பெரும் முக்தர்களும் பெரும் ஞானிகளும் எதிர்ப்பை எதிர்நோக்கியது. விரக்தியின் உச்சகட்டத்தில் தான் அவர்களுக்கு புரிந்து கொள்ளுதல் நிகழ்ந்தது என்பதை நீங்களும் ஆமோதிக்கிறீர்களா? அப்படி ஒரு நிலைமை வரும்பொழுது இந்த புரிந்து கொள்ளுதல் என்பது மிகவும் சுலபமாக நிகழக்கூடிய ஒன்றா? அதாவது பொதுவாக அப்படிதான் நிகழ்ந்திருக்கு, அதாவது நிகழ்ந்தது அப்படிதான் நிகழ்ந்திருக்கு, நீங்க சொல்ற மாதிரி தான் நடந்திருக்கு. உதாரணமா ஒரு ஒரு கார்ல நீங்க வேகமா போறீங்க, ஹெவி ஸ்பீடில் போயிட்டு இருக்கீங்க, திடீர்னு சொல்லி அவசரத்துக்கு நீங்கள் சடன் பிரேக் போட வேண்டியிருக்கு. நீங்கள் அப்படி வேகமாக போன வெஹிக்கிளில் சடன் பிரேக் போட்டால் என்ன ஆகுன்னு சொல்லி சொன்னால் அந்த கார் அப்படியே அந்த வேகம் வந்து அப்படியே ட்விஸ்ட் ஆயிரும். அப்போ நீங்கள் உங்கள் காரை திருப்புறதுக்கு என்ன பண்ணணும்னு ஒருத்தர் கேள்வி கேட்குறாருன்னு சொல்லி சொன்னால் வேகமாக போய் சடன் பிரேக் போட்டால் காரை திரும்பும்ங்கிறது ஒரு லாஜிக் தான் அது. ஆனால் வந்து உண்மையில் வந்து எல்லாருக்கும் உள்ளதில்ல அது. அவசரமாக எமர்ஜென்சியில் போட்டாங்க, அவங்க ஓட தெரியாமல் ஓட்டினாங்க, அவசர பிரேக் போட்டோன்னா திரும்பிட்டது, அது தற்செயலாக நடந்துகள் ஒரு விபத்து மாதிரி திரும்பிட்டது. உண்மையில் வந்து என்னன்னு சொல்லி சொன்னால் காரை திருப்புறதுக்கு ஸ்டீரிங் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸ்டீரிங் கொடுக்கறது வந்து எல்லாருக்கும் பொதுவானது, இது வந்து விதிவிலக்கானது. இப்போ நம்ம நிகழ்ந்தது விதிவிலக்காக நிகழ்ந்திருக்கு, எல்லா ஞானிகளுமே அந்த நிலையில தான் ஞானம் அடைஞ்சிருக்கிறாங்க. ஏதோ ஒரு வகையில் அவங்க என்ன நிகழ்ந்துன்னே தெரியாமல் அந்த ஞானம் அடைஞ்சிருக்கிறாங்க. அந்த ஞானத்தினுடைய ஞானம் அடைஞ்சதுனுடைய சயின்ஸ் கூட அதனுடைய ஒர்க் அவுட் கூட அவங்களால சரியாக கண்டுபிடிக்க முடியல. ஏதோ காரணம் நான் முற்பிறவியில் செஞ்ச பலன்னு கூட சொல்லிட்டு போயிடறேன். அவர் ரமணர்கிட்ட சொல்லும் பொழுது அவர் என்ன சொல்கிறாரு, முற்பிறவியில் செஞ்ச பலன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. உண்மையில் என்ன நிகழ்ந்ததுன்னு சொல்லி சொன்னால் அவர் அன்னைக்கு வந்து பயத்தை மரண பயம் வருது, மரணது பயத்தை வந்து அவர் எதிர்கொள்கிறாரு. எப்படி எதிர்கொள்கிறாருன்னு சொல்லி சொன்னால் அவர் ஏதாவது ஒரு மரணத்தை வெல்லணும்னு சொல்லியோ இது இப்படி மாற்றணும்னு சொல்லி அப்படி மாற்றணும்னு எதிர்கொள்ளலை. அந்த அப்படின்னு சொல்லி அப்போ எதிர்ப்பு அதை மாற்றணும்னு சொல்லி என்ன வச்சிருந்தா என்ன பண்ணியிருந்தாங்க, அவர் கோயிலுக்கு போயிருப்பார் அல்லது வேற யார்ட்டே போய் ஆறுதல் தேடிப்பார். அவர் அந்த மாதிரி அதை வெற்றி கொள்ளணுங்கிற நினைக்கல, அவர் வந்து எதிர்கொள்கிறார். அவர் எம்டி ஹேண்டடாக எதிர்கொள்கிறார். எது நிகழுதோ அதை எம்டி ஹேண்டடாக நிகழ்கிறார், எதிர்கொள்கிறார். இதே மாதிரி வந்து எது நிகழுதோ அதை வந்து எம்டி ஹேண்டடாக எதிர்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் யாருக்கு நிகழ்ந்தாலும் அந்த இடத்துல இந்த ஒரு டேர்னிங் ஏற்பட்டுருக்கு. இதுதான் வந்து எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஏற்படும். புத்தர் இதே மாதிரி எதிர்கொண்டார். ஆனால் சிலவங்களுக்கு என்னன்னு சொல்லி சொன்னால் அதை வந்து அவனுடைய ஒர்க் அவுட்டை வந்து கரெக்டாக இது. இப்போ உதாரணமாக என்ன நிசர்கதத்தா மகாராஜின்னு சொல்லி ஒருத்தர், அவர் வந்து அவருடைய உபதேசம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அவர் ஞானம் அடைஞ்சதை பற்றி அவர் சொல்லும் பொழுது என்னுடைய குருநாதர் வந்து எனக்கு வந்து உபதேசம் பண்ணார், நீ வந்து சாதாரண நபர் இல்லை, அந்த பரம்பொருளே நீ தான் சொல்லி அந்த அப்சல்யூட் ரியாலிட்டி, நீனே ஒரு அப்சல்யூட் ரியாலிட்டின்னு சொல்லி ஒரு வார்த்தையை சொல்லிடுறார். அப்போ இவருக்கு மனசில் என்ன ஆயிருன்னு சொல்லி சொன்னால் நானே வந்து அந்த அப்சல்யூட் ரியாலிட்டிங்கக்கூடிய ஒரு கான்சியஸ்னஸ் வந்து அதில் அவருக்கு அதுலேயே செட் ஆகுது. அப்படி செட் ஆகும்போது என்ன ஆயிருன்னு சொல்லி சொன்னால் அவர் அதை அப்படியே நம்புறார். அவர் என்ன இதை குருநாதர் சொன்னது மேலே விசுவாசம் பண்ணுறார். அந்த விசுவாசம் பண்ணுறதுனால என்னன்னு சொல்லி சொன்னால் அதுக்கப்புறம் அவருக்குன்னு சொல்லி எந்த செயலுமே இல்லை. மொத்தத்தில் என்னன்னு சொல்லி சொன்னால் மனசு வந்து அங்கே ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து வித்ரா பண்ணணும். நான் இப்போ இது அடையணும் இது அடையக்கூடாதுங்கக்கூடிய ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்காதபடி ஏதோ ஒரு வகையில் நிகழ்வு நடந்துருது. எல்லாருக்கும் ஒன்று தான், அதாவது அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த விசுவாசத்து மூலமாக நிகழ்ந்தாலும் சரி பக்தினால் நிகழ்ந்தாலும் சரி நமக்கு நான் இதை செய்கிறதுக்குன்னு சொல்லி ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை வந்து அங்கே ஹோல்டு பண்ணக்கூடாது. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை ஹோல்டு பண்ணாத ஒரு நிலை அங்கே உங்களுக்கு ஃபார்ம் ஆகிட்டுன்னு சொன்னால் இது வந்து அறிவுபூர்வமான நிலை தான். ஆனால் அவங்க வந்து அவங்க சொன்னவங்க வந்து இப்படி நிகழ்ந்ததுன்னு அவங்க வெளியே சொல்லலை. ஒவ்வொருத்தரும் மாதிரி ரமணர் பற்றி என்ன சொல்லும் போகிறதுன்னு சொன்னால் நான் முந்தின ஜென்மத்திலே ஏதோ தியானங்கள் தவங்கள்லாம் பண்ணியிருக்கேன் அதனுடைய விளைவானக்கு இப்போ வந்ததுன்னு சொல்லிடுறாரு. ஆனால் அவங்களுக்கு என்ன நிகழ்ந்துன்னுட்டே தெரியலை. உதாரணமாக ஒரு தடவை அந்த அரவிந்தருடைய ஒரு ஒரு செய்தியை படித்தேன். அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, இத்தனை விதமான தவங்கள் தியானங்கள் என்னெல்லாமோ பண்ணிடுறாரு, பிராணாயாமம் எல்லாமே பண்ணுறேங்கிறாரு. பண்ணிவிட்டு அவர் என்ன சொல்கிறாரு, நான் இப்படிலாம் பிராணாயாமெல்லாம் பண்ணனால எனக்கு வந்து கவிதை எழுதக்கூடிய ஆற்றல் கூட வந்ததுங்கிறார். பிராணாயாமத்துக்கு கவிதை எழுதுகிற ஆற்றலுக்கு என்ன சம்மந்தன்னு தெரியல, அவர் அப்படி சொல்கிறார். அந்த ஆற்றல் கூட எனக்கு ஏற்பட்டதுங்கிறாரு. அப்படி அதே மாதிரி என்னெல்லாமோ பண்ணிலாம் பண்ணி பார்த்துட்டு கடைசியில் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால், நான் என்னெல்லாமோ தேடனே முயற்சி பண்ணேன் அது ஒன்றுமே எனக்கு பலன் தெரியல, நான் எதிர்பார்த்தது எனக்கு கிடைக்கலன்னு சொல்லி ஒரு தோல்வி மனப்பான்மையில் உட்கார்றார்.
அப்படி தோல்வி மனப்பான்மையில் என்னன்னு சொல்லிச்சுன்னா ஒரு 1 இயர் தோல்வி மனப்பான்மையிலே உட்கார்றார். திடீர்னு சொல்லி அவருக்கு சில மாற்றங்கள் ஏற்படுது. மாற்றங்கள் ஏற்பட்டோடனே அவர் என்ன பண்ணுறாரு, இது எப்படி நமக்கு இந்த மாற்றம் ஏற்படுது, நம்ம ஒரு முயற்சியும் பண்ணலை, எல்லா முயற்சியும் பண்ண முயற்சியிலையும் கைவிட்டுட்டு சும்மா இல்லாம உட்காந்துருந்தா ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கேன்னு சொல்லி. அப்போ அந்த நேரத்தில் அவருக்கு ஒரு குருநாதர் இருந்திருக்கிறார். அப்போ அந்த குருநாதர்கிட்ட போய், இப்போ எனக்கு இந்த மாதிரி மாற்றம் ஏற்பட்டிருக்கு, நீங்கள் உங்களுடைய பிளெஸ்ஸிங்ஸ்னால எனக்கு இப்படி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துனீங்களான்னு சொல்லி அவர்கிட்ட போய் கேட்குறாரு. அப்போ அவர் அது எல்லாத்தையும் அவர் இவர்கிட்ட எல்லாத்தையும் விசாரித்து பார்த்துட்டு, இப்போ நீ அடைஞ்ச நிலையை நானே அடையலை, பிறகு உனக்கு எப்படி நான் அந்த நிலையை கொடுக்க முடியும்னு சொல்லி அவர் சொல்லிடுறார். அப்போ இவர் யோசித்து பார்க்குறாரு, இப்போ எனக்கு எப்படி இந்த நிலை எப்படி கிடச்சிதுன்னு சொல்லி யோசித்து பார்த்து அப்புறம் அவர் முடிவுக்கு வர்றாரு, இது அந்த பரபிரம்மம் தான் எனக்கு இந்த நிலையை கொடுத்துருக்குன்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணுறாரு. அப்போ இந்த மாதிரி அவங்களா ஒரு முடிவு எடுத்து சொல்லிடுறாங்க. ஆனால் உண்மையில் வந்து என்னன்னு சொல்லி சொன்னால், அவங்களுடைய இயல்பை ஒத்துக்கொண்டு அவங்களுடைய மனம் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டியை ஹோல்டு பண்ணாமல் அந்த மனசு வந்து சைலண்ட் ஆகும் பொழுது அந்த மாற்றங்கள் தானாக ஏற்படும். ஆனால் அவங்க அதுக்கு வேற ஏதோ ஒரு காரணத்தை கற்பிக்கிறதுனால அந்த சரியான ஒரு சீக்வன்ஸ், சரியான அது என்ன காரணங்க கூடிய ஒரு அமைப்பை வந்து அவங்க வெளிப்படுத்த முடியாமல் போயிடுறாங்க. மற்றபடி உண்மையில் வந்து ஒரு சர்வசாதாரண விஷயம், நம்முடைய மனசு வந்து தன்னுடைய இயலாமை ஒத்துக்கிடணும், தன்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி அங்கே ஒன்றுமே இல்லைங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்படி புரிஞ்சுட்டான்னு சொன்னால் அங்கே பிரச்சனை முடிஞ்சிடும். இப்போ இதில் நம்முடைய வந்து சொன்னால், நம்மளை அறியாமல் நடக்கிறது வேற, நம்ம அறிஞ்சு செய்கிறதுங்கிறது வேற. நமக்குள்ள நிகழ்வு வந்து மன நிகழ்வுகள்லாம் வந்து நம்மளை அறியாமலே நிகழுது. நம்மளை அறியாமல் நிகழ்கிறத வந்து நம்ம என்ன பண்ணிடுறோம், அதை சரி பண்ணணுங்கக்கூடிய ஒரு நெசசிட்டியை நம்ம எடுத்துடுறோம். அப்போ சரி பண்ணணுங்கிற நெசசிட்டியை நம்ம எடுக்கும்பொழுது தான் அப்போந்தான் வந்து நம்ம புரிதலை பிரயோகம் பண்ணக்கூடிய நிலைக்கு வரும். புரிஞ்சிட்டதுனால அதை சரியான முறையில் ஹேண்டில் பண்ணணுங்கிற மாறும். உண்மையில் வந்து தானாக நிகழ்கிறதுக்கு வந்து நம்ம வந்து அந்த புரிதலை வந்து ஒரு உபாயமாக வச்சு நம்ம பண்ணும் பொழுது அதை எதிர்கொள்கிற நிலைக்கு வரும். உண்மையில் நிகழ்கிறது வந்து தானாக நிகழ்கிற மாதிரி இருந்துன்னு சொல்லி சொன்னால், அந்த தானாக நிகழ்கிறது வந்து இது இப்படி நிகழணும் இப்படி நிகழக்கூடாதுங்கக்கூடிய கண்டிஷன்ஸ் இல்லாமல் நிகழுது. ஏன்னா நம்ம கண்ட்ரோலில் இல்லை. எந்த உதாரணமாக நம்ம வந்து வருத்தப்படக்கூடாது நினைக்கிறோம், துக்கப்படக்கூடாது நினைக்கிறோம், பயப்படக்கூடாது நினைக்கிறோம், நம்மளை மீறி அது வந்துடுது. இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணி சொன்னால், வந்த நிமிஷத்துலேயே உண்மையில் நீங்கள் நமக்கு அதை இது அதை அதுபோக்கில் விட்டுறணும், நம்ம செய்கிறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு கண்டுபிடிச்சாலும் கூட நம்மளை அறியாமலே முரண்பட்டுறோம். நம்ம வருத்தப்படக்கூடாதுன்னு நினைச்சு வருத்தப்பட நம்மளை மீறி வருத்தம் வந்துடுது, வருத்தப்படக்கூடாதுலாம் நம்ம நினச்சிட்டோம்னு சொன்னாலே இந்த ஒரு ரெஸ்பான்ஸ் வர்றதும் கூட உங்களை அறியாமலே வந்துடுது. இப்போ எதுனாலுமே உங்களை அறியாமல் நிகழும் பொழுது அதுக்கு நீங்கள் பொறுப்பு கிடையாது. ஆனால் கான்சியஸாக வந்து நம்ம சரி பண்ணணும்னு நினைக்கும் பொழுது நம்ம கான்சியஸாக பொறுப்பெடுக்கும். அப்போ கான்சியஸாக நம்ம பொறுப்பு எடுக்காமல் இருந்தோம்னு சொன்னாலே அங்கே பிரச்சனை முடிஞ்சு போயிடுது. ஆனால் நம்மளை அறியாமல் என்ன, நம்மளை அறியாமலே வந்தது எதுவுமே வந்து ரொம்ப நேரம் இருக்குமான்னு சொல்லி சொன்னால், நம்மளை அறியாமல் ஏற்பட்டது எல்லாமே கண நேரம் தான் வரும். அடுத்த நிமிஷத்துலேயே அதுக்கப்புறம் நீங்கள் கான்சியஸாக பொறுப்பெடுத்தா தான் உண்டு. உங்களை எடுத்து உங்களை எதிர்த்து போராடுற நிகழ்வு வந்து உங்களை அறியாமல் உங்களை எடுத்து நீங்கள் போராடுனீங்கன்னு சொன்னால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் உங்களை அறியாமல் எவ்வளோ நேரம் உங்களை எடுத்து போராடுவீங்கன்னு சொல்லி சொன்னால் ஒரு வினாடி நேரம் தான். அடுத்த வினாடியை வந்து நம்மளை அறியாமலே நம்ம போராடுறோம்னு நமக்கு தெரிஞ்சு போயிடும். தெரிஞ்ச நிமிஷத்தில் நம்ம அதுக்குற போராட மாட்டோம். அப்போ நம்ம என்னன்னு சொல்லி சொன்னால், இது எதையுமே நம்ம வந்து ஸ்திரமாக அங்கே பற்றி பிடிக்கிறதுக்கு இங்கே ஒன்றும் இல்லை. நம்ம நான் என்னன்னு சொல்லி சொன்னால், நம்மளை அறியாமல் எது வேணாலும் நிகழலாம். அறிஞ்சு நம்ம தப்பு பண்ணாமல் இருந்தால் சரிதான், அறியாமல் எத்தனை தப்பு வேணாலும் பண்ணிக்கலாம். அதனால் நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நம்ம ஒரு இது தேடுதல் இல்லை, ஒன்றும் முயற்சி பண்ண வேண்டியது இல்லைன்னு சொல்லி தெரிஞ்சு கண்டுபிடிச்சாலும் கூட நம்மளை அறியாமலே ஒரு முயற்சி வந்துன்னு சொல்லி சொன்னால் அது அறியாமல் வந்த முயற்சி, அதனால் பிரச்சனை கிடையாது. ஆனால் அது வினாடி நேரத்தில் நம்ம வந்து நம்ம சுயநிலைக்கு வந்துடும், அதுக்கப்புறம் நம்ம முயற்சி பண்ண மாட்டோம், அதோட பிரச்சனை முடிஞ்சுக்கும்.